ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகக்கோப்பை தொடரானது வருகிற மே மாதம் இறுதி முதல் தொடங்க இருக்கிறது. அதற்காக அனைத்து கிரிக்கெட் அணிகளுமே ரொம்பவே சிறப்பான முறையில் தயாராகி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்தந்த கிரிக்கெட் அணியோட தேர்வு குழுவானது வீரர்களை தேர்வு செய்வதில் அதிகமான கவனத்தை செலுத்தி வந்துட்டு இருக்காங்க. அதே போல இந்திய அணியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வீரர்களுக்கும் சுழற்சி முறையில வாய்ப்பு அளிக்கப்பட்டு அவங்கள தேர்வு செய்யறதுல இந்திய தேர்வு குழு ரொம்ப அதிகமான கவனத்தை செலுத்தி வந்துட்டு இருக்காங்க. இதுல இந்திய அணியில பாத்தீங்க அப்படின்னா அனுபவ வீரரான மகேந்திர சிங் தோனி மீது தான் அனைவரோட கவனமும் இருக்கு. அவர் உலகக்கோப்பையில எந்த இடத்துல களமிறங்குவாரு, அது எந்த இடத்துல களமிறங்கினா அது இந்திய அணிக்கு கூடுதல் பலமா இருக்கும் அப்படின்றத பத்தி விவாதிச்சு வந்துட்டு இருக்காங்க. இது தொடர்பாக பல முன்னணி வீரர்களும் தங்களோட கருத்தை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. தற்போது பாத்தீங்க அப்படின்னா லக்ஷ்மணன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உலகக்கோப்பை தொடர்ல தினேஷ் கார்த்திக் மற்றும் ரிஷப் பண்டே இவங்க ரெண்டு பேருமே தேவையில்ல. அது மட்டும் இல்லாம மகேந்திர சிங் தோனி 5வது இடத்துல இருக்கணும், 57 தான் 4வது இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இந்திய அணிக்கு 4வது இடத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்து வந்துட்டு இருந்துச்சு. அதுல ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடர்ல பாத்தீங்க அப்படின்னா மகேந்திர சிங் தோனி 4வது இடத்துல இறங்கி இக்கட்டான சூழ்நிலையில சிறப்பா விளையாடி இந்திய அணியை வெற்றி பெற வச்சிருப்பாரு. அதனால இந்திய அணியோட துணை கேப்டனான ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில பாத்தீங்க அப்படின்னா மகேந்திர சிங் தோனி தான் 4வது இடத்துல இறங்கணும், அதுதான் இந்திய அணிக்கு கூடுதல் பலமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போல சின்னத்தல ரைனா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில பாத்தீங்க அப்படின்னா மகேந்திர சிங் தோனி தான் 4வது இடத்துல இறங்கணும், அதனால சீக்கிரமா தன்னை நிலைநிறுத்தி கொண்டு கடைசி கட்டத்துல அடிச்சு ஆடுறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா விராட் கோலி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில பாத்தீங்க அப்படின்னா 56 தான் 4வது இடத்துக்கு சரியா இருப்பாரு. மகேந்திர சிங் தோனி ஒரு பினிஷரா இருக்கிறதா இந்திய அணிக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே போல இந்திய கிரிக்கெட் அணியோட முன்னாள் ஜாம்போரான சுனில் கவாஸ்கர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில கே எல் ராகுல் மற்றும் ரிஷப் பண்டி இவங்க ரெண்டு பேருமே கண்டிப்பா விளையாடணும், 11 பேர் கொண்ட அணியில அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவங்க ரெண்டு பேருமே அப்படி கண்டிப்பா விளையாடுனா மகேந்திர சிங் தோனி 5வது இடத்துலயோ அல்லது 6வது இடத்துலயோ தான் களமிறங்க முடியும். இதனால இந்திய அணியில மகேந்திர சிங் தோனி எந்த இடத்துல இறக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பமாவே உருவாகி இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடியே மகேந்திர சிங் தோனி இது குறித்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நான் எந்த இடத்துல இறங்கணும் அப்படிங்கறத நான் முடிவு செய்ய முடியாது, அணியோட சூழ்நிலைக்கு ஏற்ற போலதான் நான் இறங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எந்த இடத்துல இறங்கினாலும் என்னால சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையா சொல்லியிருப்பாரு. ஆனா தோனியோட ரசிகர்கள் எல்லாமே மகேந்திர சிங் தோனி 4வது இடத்துல தான் இறங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனா உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில மகேந்திர சிங் தோனி எந்த இடத்துல இறக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.